ரிசப்ஷனில் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ எனக்கு காது படவே பேசினா ஒரு பெரிய நிலையெல்லாம் செம்பு வருவார் இங்கே அப்படி இப்படிலாம் போயிட்டு பட்டாசம் தூக்கி போட்டு எல்லாம் போயிட்டாங்க. படம் எடுத்துக்கிறவங்கலாம் பயப்படுறது இப்போ ரசிகளை பார்த்து தான் சந்தானம் சிம்புவால் தவிர்க்க முடியாது காண்ட வர முடியல அர்ஜென்ட்டாக ஏதோ சிங்கப்பூர் இருக்கலையா ஃப்ளைட் கிடைக்கலையா அப்படின்னு சொன்னோன்னா முகமே மாறிடுச்சு. படம் வந்து படம் ரிலீஸ் ஆகி 10 நிமிஷத்தில் அது நல்லா இருந்துச்சுன்னா ஓஹோ வா வா வாவ்னா ஓகே ஐயா ஏ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. லைஃப்பில் ஒரு முதலான கல்யாணம் அப்படின்னு நான் வந்தோடனே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 நாள் கழித்து வந்தோடனே கால் பண்ணான். ஐயோ எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு யாரும் ஞாபகப்படுத்தலை, நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்க, நான் ஏதாவது பண்ணணும். இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் மன்மதன், அதில் எல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே, உங்களுக்காக நிறைய சீன் நான் ரீஷூட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படியாவது சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி எப்போ இருந்தானா இது நீனே அந்த காமெடிலாம் பயங்கரமாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சந்தானம் ஏற்கனவே பிரபலம் இதுவும் நான் பயங்கரமான இதாகிட்டேன் அதை அன்னைக்கு ஞாபகப்படுத்தினான். நல்ல காமெடி நடிச்சுட்டு நிறைய பேர் கேட்டாங்க ஏன் ஒரு ஹீரோவாகிற ஹீரோவாகிறார். ஆனால் சினிமாவுக்காக போராட்டம்ங்கிறது 20 வருஷம் இருக்கலாம், 25 வருஷமாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சினிமாவில் மேலே போகிறதும் கீழே வர்றதும் 2.5 மணி நேரத்தில் அந்த மேஜிக் நடக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டான் சந்தானம், ஏ ரொம்ப தேங்க்ஸ் மச் அப்படின்னு. இவரெல்லாம் என் கல்யாணத்துக்கு வர்றாரு தான் பயங்கர பெருமையாக இருக்குதுன்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டான். அங்கே உள்ள சிம்பு ரசிகர் மட்டும் அந்த இங்கே வந்து கட்டோட வச்சுட்டாங்க. ஓகே, ஒளிச்சுள்ளூரில் கல்யாணம் இங்கே பம்மல் இங்கே பல்லாவரத்துலேருந்து உள்ள பம்மல் உள்ளே போகிற வரைக்கும் அவர் கட்டோட்டெலாம் வச்சாச்சு. நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டு ரிசப்ஷனில் எல்லாமே ஜாலியாக எல்லாம் கச்சேரி நடந்துட்டுருக்கு எல்லாம் மட்டும் சந்தானம் அப்பப்போ ரிசப்ஷன் வந்து எங்கடான்னு கேட்டுகிட்டே இருந்தான். அப்போ வந்து ஃபோன்லாம் பெருசு பெருசாக இருக்கும், ஃபோன் பண்ணால் அப்போ லோக்கல்லன்னா ஒரு ரிங்கு போகும், ஃபாரின்லன்னா வேறு மட்டும் ஆமாம் 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 இன்னும் டோன் ஒரு மட்டும் எப்படி இருக்குன்னு கட் பண்ணி கட் பண்ணி விட்றாங்க. திடீர்னு பார்த்தா திருப்பி லைன் எடுக்குது, எடுத்தோன்னே சொல்லு மச்சி என்ன ஃபோன் பண்ணுறேன் நான், மச்சா உனக்காக வெயிட்டிங் எல்லாருமே பட்டாசு கிட்டாசெலாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கான், நீ தான் வரணும், என்ன விஷயம் சந்தானத்துக்கு கல்யாணம் என்னதே ஷோ ஞாபகப்படுத்தக்கூடாது நான் மறந்துட்டேன், நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படில் ரைட்டு நான் என்னத்தை சொல்கிறதாங்க நான் சந்தானம் சந்தானம் சிம்புவால் தவிர்க்க முடியாது காண்ட வர முடியல அர்ஜென்ட்டாக ஏதோ சிங்கப்பூரில் இருக்கலையா ஃப்ளைட்டு கிடைக்கலையா அப்படின்னு சொன்னோன்னா முகமே மாறிடுச்சு. ரிசப்ஷனில் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ எனக்கு காது படவே பேசினா ஒரு பெரிய நிலையெல்லாம் செம்பு வருவார் இங்கே அப்படி இப்படிலாம் போயிட்டு பட்டாசம் தூக்கி போட்டு எல்லாம் போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் வந்தோடனே நான் அந்த மேட்டர் சொன்னேன் ஃபோன் பண்ணி, என்ன மச்சி ரொம்ப ரொம்ப சங்கடமாயிட்டாப்புல இந்த மாதிரி நான் முகம் மாதிரி பார்த்த எல்லாரும் லைஃப்பில் ஒரு முதலான கல்யாணம் அப்படின்னு, நான் வந்தோடனே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 நாள் கழித்து வந்தோடனே கால் பண்ணான். சரி எங்கே இருந்தாலும் சந்தானம் எனக்கு கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கால் பண்ணேன் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னாப்பில் முடிச்ச உடனே ஈவினிங் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் பார்க்க போகிறோம். டீ நகரில் போனோடனே வாங்க வாங்க சாரிங்க சாரிங்கன்னு கை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஐயோ எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு யாரும் ஞாபகப்படுத்தலை, நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்க, நான் ஏதாவது பண்ணணும். இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் மன்மதன், அதில் எல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே, உங்களுக்காக நிறைய சீன் நான் ரீஷூட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படியாவது சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி வச்சது தான் அந்த மன்மதனில் அந்த இந்த காலேஜ் எப்போ இருந்தானா இது நேனே அந்த காமெடிலாம் பயங்கரமாக பேசப்பட்டது. அவர் பிராயச்சித்தம் தேடிட்டார் சிம்பு ஆக்சுவலாக இந்த சீன் எல்லாம் கொடுத்து. அதுக்கப்புறம் சந்தானம் ஏற்கனவே பிரபலம் இதுவும் நான் பயங்கரமான இதாகிட்டேன் அப்படி அதை அன்னைக்கு ஞாபகப்படுத்தினான். நல்ல காலம் சார், நீங்கள் ஞாபகப்படுத்தலண்ணா அன்னைக்கு அவர் வந்திருந்தானா இந்த சான்ஸ் கிடைச்சிருக்காரு வராம இந்த சிங்கப்பூர்ல. ஸோ அதுல இருந்து இப்ப வரைக்கும் சந்தானத்தோட லைஃப் வந்து ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. கடுமையான உழைப்பாளி அதாவது இதுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் வேணும். வீக்கில் வந்து நல்ல காமெடி நடிச்சுட்டு நிறைய பேர் கேட்டாங்க ஏன் ஒரு ஹீரோவாகிற ஹீரோவாகிறாரு, ஆனா நினச்சலாம் மாதிரி நினச்ச மாதிரியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப் கிடைக்கிது. அதுல வந்து மற்றவங்களுக்கு நினைக்கிற மாதிரிலாம் வாழ முடியாது நம்ம லைஃபுங்கிற ஒரு மாதிரி ஒரு டைம் கிஃப்ட்டு அது, அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக ரொம்ப உழைச்சி இன்றைக்கி அவருக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொன்னால் அப்போ கண்டிப்பாக நான் படம் பண்ணுவேன், இவன் படம் பண்ணணும் ஒன்று வச்சுன்னு கேட்டிருந்தா நான் கொடுத்தப்ப ஏன்னா ஸ்ரீநாத்துக்கு ராஜமௌலி சாருடைய படத்தையே தனராமண்ணா அது வாங்கி தான் வல்லவனுக்கு புல்லாயுதம் மச்சி நான் ஒரு படம் பண்ணணும்னு கேட்டதுனால நான் அந்த படம் கொடுத்தேன். அது மாதிரி சுகுமாரும் கொடுத்துருப்பேன், அந்த மாதிரி நான் இந்த படத்தை நான் அவனுக்காக நான் பண்ணுவேன்.
அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வருஷம் வந்து போராடிட்டு இருக்கிறது இது ஒரு ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு மயில் கல்லாக இருக்கணும்ட்டு நான் ஏன் சார்பாக வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் வந்து இப்போ தான் காதல் ரிலீஸ் ஆகி ஒரு 5 வருஷத்தில் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே தான் இருக்கீங்க, இன்னும் எங்கேயாவே இருக்கீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னா என்ன? ரசிகர்களுக்கு இப்போ எல்லாருமே தெரியுது, ஏன்னா படம் எடுத்துக்கிறவங்களாம் பயப்படுறது இப்போ ரசிகர்களை பார்த்து தான். படம் வந்து படம் ரிலீஸ் ஆகி 10 நிமிஷத்தில் அது நல்லா இருந்துச்சுன்னா ஓஹோ வா வா வாவ்னா ஓகே ஐயா ஏ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதான் அதாவது ஒரு படம் ஒருத்தனோட லைஃப் எத்தனை வருஷம்னா போராட்டமாக இருக்கலாம், ஒரு ஒரு மனிதனோட ஒரு சினிமாவுக்காக போராட்டம்ங்கிறது 20 வருஷம் இருக்கலாம், 25 வருஷமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சினிமாவில் மேலே போகிறதும் கீழே வர்றதும் 2.5 மணிநேரத்தில் அந்த மேஜிக் நடக்கும். 2.5 மணி நேரத்தில் ஒரு படம் சூப்பர்னா மேலே, நல்லா இல்லைன்னா கீழே, அவ்வளோதான். ஆமாம். ஆனால் உழைப்பு எத்தனை வருஷமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து இன்றைக்கும் நல்ல படங்களை அவங்களாம் ரசிகர்கள்லாம் ஆதரிச்சு தான் இருக்காங்க. அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கொண்டாடுங்க, நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு தெரியும். ஸோ ரசிகர்கள் இல்லைன்னா நம்ம மாதிரி எங்களை மாதிரி நான் ஆர்டிஸ்டே கிடையாது, சினிமாவே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதரவால் தான் நிறைய புது புது முயற்சிகளும் சினிமாவில் வந்துட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற அண்ணா உங்கள் ஆதரவுக்கு நன்றின்னு சொல்லுவேன். அவள் தான் ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னா. அண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறணுன்ட்டு. அண்ட் ஏன் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அண்டு இதே மாதிரி இவர் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்ட்டு எங்கள் சேனல் சார்பாக இன்னொரு விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் திரும்ப உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தன் இஸ் பை ஃப்ரம் உங்கள் சரணுங்கம்மா. டாடா, பை பை, டேக் கேர்.